subscribe now and press the bell icon. Never miss an update. நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய நமக்கு டாமினேட் பண்ணுறாங்க, நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும். அது தெரிய மாட்டேங்குது. யாரோ ஒருத்தங்க நம்ம நல்ல மூடில் இருக்கோம், திடீர்னு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஒரு சண்டை வருது, ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வருது, நம்ம மனைவியோட கணவனோட அப்பா அம்மாவோட யாரோடையோ ஃப்ரெண்டோட நம்ம ஸ்பாயில் ஆகிறோமா இல்லையா? அதை நம்ம குழந்தைங்கள்ட்ட காட்டுறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுறோம், நம்மளோட ஆஃபீஸில் காட்டுறோம், கரெக்டாக இல்லையா? ஏன் நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களோ பிடிக்காத ஒருத்தங்களோ கொடுக்குற அந்த நெகட்டிவ்னஸ், காரில் போகும்போது ஒரு டூ வீலர் வந்து இடிச்சிருச்சு தானாக ஒரு கோடு போட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை தாண்டி நிறுத்தி கேட்கும்போது நமக்குள்ளே ஏற்படுற அந்த வாய் வார்த்தைகள் வந்து டோட்டலாக ஆஃபீஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுது. இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, அது வந்து நிறைய எமோஷன், நெகட்டிவ் எமோஷனை க்ரியேட் பண்ணுது. இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஜேர்னிக்கு நம்ம ரெடியாகணும் நண்பர்கள். இது நடக்கும்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி நமக்கு நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்க்கிறோம், சரியா? அதனால் நமக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் வெற்றியும் வரணும் அப்படின்னா நாம் நம்மளோட வாழ்க்கையில் யாருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோம், எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம மைண்டில் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும், ஆனால் இவன் அதுக்கு ஒர்த்தானவனா, இவன் சந்தோஷத்தை கொடுக்குறானா? நிறைய பேரோட லைஃப் கஷ்டப்படுறது ஏன் தெரியுமா? அவன் சந்தோஷம் கொடுக்குறான்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து, ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து அவன் கொடுக்குற கஷ்டங்கள்லாம் வாழ்க்கையை கொன்றுடுக்குது. அவன் வாழ்க்கையில் அவன் வராமே இருந்திருக்கலாம், அவனும் அவ்வளோ வராமே இருந்திருக்கலாம், ஆனால் அவ்வளோ அவனும் வரணும்னு நினைக்கிறோம், வந்த பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுறோம். வந்த பின்னாடியும் கஷ்டப்படுறோம், அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சி கஷ்டப்படுறோம். அவங்க போன பின்னாடி அவங்களோட நெகட்டிவ் நம்ம மைண்டுக்கு வர மாட்டேங்குது, ஏன்னா அவங்கள தூக்கி எறிய முடியல, வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, அன்பை தூக்கி எறியவே முடியாது. அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னா அந்த இடத்த இட்டு நிரப்புவதற்கு ஒரு சோல்மேட் வேணும், அது ஒரு பாசிட்டிவ் சோல்மேட்டாக வேணும். தேடுங்க, கிடைப்பாங்க. திரும்பி சொல்கிறேனே, இதை சொல்லும்போது என் கைகள் கூப்புது, என் கண்கள் கலங்குது. அந்த சோல்மேட் நம்மளுடைய குருவாக இருந்தால் வாழ்க்கை வரம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற நம்மளோட நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்மளோட அப்பாவோ அம்மாவோ இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க நம்ம மேலே வச்சுருக்க அன்பு நம்பிக்கை தான் கலப்படம் இல்லாதது, சுயநலம் இல்லாதது. நம்மளோட அப்பா அம்மா மட்டும்தான் நம்ம குழந்தைய நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உலகத்திலே எதையும் எதிர்பார்க்காத ரெண்டு ஜீவன்கள் அப்படின்னா நம்மளோட பெற்றோர்கள் தான். அது மாதிரி அதையும் தாண்டி ஒரு 100 பெற்றோர்கள், 1000 பெற்றோர்கள் அப்படின்னா எங்கே நான் பார்த்தேன், நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா குருக்கிட்ட. குருவோட அன்பை விட உயர்ந்த அன்பு எதுவுமே இல்லை. அன்பு மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு க்ரஷ்ஷாக வரும், இன்ஃபாச்சுவேஷனாக வரும், லவ்வாக வரும், கல்யாணமாக வரும், மனைவியாக வரும், கேர்ள் ஃப்ரெண்டாக வரும், ஃப்ரெண்டாக வரும், அப்புறம் அப்பாவோ அம்மாவோ ஆன பின்னாடி ஒரு ஃபீல் வரும், அந்த ஃபீல் என்ஜாய் பண்ணுவோம். லவ்வருக்கு மேலே வர்ற ஒரு ஃபீல், மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப் மேலே வர்ற ஃபீல், ஹஸ்பண்ட் மேலே வர்ற ஃபீல், அப்புறம் நம்ம குழந்தைங்க மேலே வர ஒரு பாண்டிங், அந்த ஃபீல், அது ஒரு இதெல்லாம் விவரிக்கவே முடியாது. இது உணர வேண்டிய தருணங்கள். நம்ம அப்பா அம்மா மேலே இருக்க பாசம், ஃப்ரெண்டு மேலே இருக்க அந்த நட்பு, செம இல்லை? ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேறு லெவல். அதெல்லாம் தாண்டி என்னைக்கு இதெல்லாம் எல்லாமே இருக்கும், இல்லை ரத்த சம்பந்தங்கள் இருக்கும், நட்பு இருக்கும், அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு சுயநலமே இல்லாத நம்ம ஜெயிச்சா போதும்னு நினைக்கிற ஒரு குருவோட கைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அவரோட காலுக்கு சரணடைஞ்சோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை அப்படி டெடிகேட் பண்ணணும்னு வச்சுங்க. தாழ்ப்பணிதல்ன்ற வார்த்தை தமிழ் மிக அழகு, அதிலும் ழா போட்டு வர்ற வார்த்தைகள் மிக அழகு, தமிழே ழா இருக்குல்ல, தாழ்ப்பணிதல் என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம அப்படியே சரண்டர் டு சிஸ்டம் மாதிரி அப்படியே நம்ம குருவிட்ட சரண்டர் பண்ணுறோம். அந்த சரண்டர் ஃபேக்டருக்கு பாருங்க, உன்ட்ட என்னை கொடுத்துட்டேன், நான் ஒரு களிமண், என்னை ஏதாவது பண்ணிடுப்பா, எனக்கு என்னென்னவோ வேணும், என்ன பண்ணனே தெரியல, நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன், எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க, கூட இருக்க உறவுகள் நிறைய பொய்த்தன்மையை பார்க்குறேன், யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் என்னை காப்பாற்று. நாம் பிரார்த்தனை பண்ணுற, கெஞ்சுற, கேட்குற, வேண்ட வாழும் கடவுள் தான் குரு. அந்த குருகிட்ட சரணடையும் போது நின்னை சரணடைந்தேன், என்ன வார்த்தை பாருங்கள். அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் அமிர்தம். சரணடையும் போது சரணடைதல், அந்த சரண்டர் சிஸ்டத்தை தான் சரணடைதல், என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். நாம் நம்மளோட குருக்கிட்ட போய் சரண் அடையும் போது சொல்லவே முடியாது நம்மளுக்கு. அதுதான் சொல்கிறேன், நம்மளோட என் குரு ஒரு தடவை சொன்னாங்க, எப்பயுமே உன்னோட தாட் ப்ராசஸ்க்காக ஒர்க் பண்ணாத,
உன்னோட லிமிட்டேஷனுக்காக ஒர்க் பண்ணாத, உன்னோட எனர்ஜி லெவலுக்காக ஒர்க் பண்ணாத, உன்னோட இலக்குகளுக்காக ஒர்க் பண்ணாத, உன்னோட ட்ரீமுக்காக ஒர்க் பண்ணாத. அப்போ எதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுறது, எதை தேடி தான் நான் போகிறது? உன்னோட வேல்யூஸ்க்காக ஒர்க் பண்ண அப்படின்னா. இதை விட ஒரு வார்த்தை இருக்க முடியுமா? உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? நான் பேசுகிறத கேட்குற, உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் என்ன வேல்யூ இருக்குது? யோசிங்களா, எனக்கு இந்த வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூக்காக ஒர்க் பண்ணுங்க. பொய் சொல்ல மாட்டீங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, யாராலும் ஏமாற்றப்பட மாட்டீங்க. எப்போ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, காசு பணம் புகழ் பாசம் எல்லா டாட்டும் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உங்களோட வேல்யூஸ்க்காக ஒர்க் பண்ணுங்களேன். என்ன உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த வேல்யூவை காட்டுங்க. நீங்கள் யாருன்னு காட்டுங்க. உங்களோட எனர்ஜி லெவலை காட்டுறீங்க, உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறீங்க, உங்களோட அறிவை காட்டுறீங்க, அன்பை காட்டுறீங்க. இதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டு உங்களோட வேல்யூவை காட்டுங்க, வேல்யூவை காட்டுங்க, நீங்கள் யாருன்னு காட்டுங்க. அப்போ அதுதான் உங்களோட அன்பு, உங்களோட பாசம், உங்களோட பணம், உங்களோட அறிவு, உங்கள் ஆற்றல் எதுவுமே ஒரு காலத்தில் முன்னாடி இருக்க வேண்ட நிற்காத நண்பர்களே, உங்களோட வேல்யூஸ் நிற்கும். அவன் ஒரு நாள் நீங்கள் விட்டு விலகி வந்த பின்னாடி உங்களோட வேல்யூ அவனை டிஸ்டர்ப் பண்ணும். ஓ, இவ்வளோ பெரிய ஆளை விட்டமே அப்படி நினப்பா பாருங்க. அந்த மாதிரி வேல்யூவை காட்டுங்க, காட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு செயல்லையும் ஒரு சொல்லுலையும் உங்களோட வேல்யூவை காட்டுங்க. சொன்னார், செஞ்சார், வாக்கு கொடுத்தாரு, நிறைவேற்றினார், வாக்கு உயிர் மாதிரி. இதை செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அப்படியே அந்த மைண்ட் தாட்லேருந்து நான் பொருளாதாரத்துக்கு வரேன். நம்ம சுற்றி இருக்கும்போது பாருங்கள், மிகப்பெரிய சுமை ஒன்று இருக்குது. நம்ம வாழ்ந்த தப்பான வாழ்க்கை, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க தப்பான வாழ்க்கை, கடன். கடன் வந்த பின்னாடி நமக்கு நம்மளே பிடிக்கிறது இல்லை, நம்ம உறவுகளை பிடிக்கிறது இல்லை, நம்ம குழந்தைங்கள்ட்ட கூட நம்மளால் நிம்மதியாக பேச முடியாது, பாசம் காட்ட முடியாது, கொண்டாட முடியாது, நடைமணமாக வாழ்வோம்ல. நம்மளோட மனைவிட்டையோ, கணவன்ட்டையோ, அப்பா அம்மாக்கிட்டையோ, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ நிம்மதியாக இருக்க முடியுமா? பேச முடியுமா? பழக முடியுமா? நார்மலான ஒரு மனுஷனாக நடந்துக்க முடியுமா? இல்லை இல்லை, கடன் ஒரு விஷயம் வந்த பின்னாடி எல்லாமே மாறிடுது, பயம் வருது. எல்லாமே ஒரு கடன் வந்தால் ஒரு சுகர் வந்தால் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி கடன் வந்தால் அப்படியே கொன்று தின்னும், அரிக்கும், ஒரு கேன்சர் கட்டி அப்படியே அரித்து கொன்று தின்னும். அந்த அந்த ஃபீலிங்ஸை நான் வந்து கஷ்டப்படுகிறேன் நம்பர். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், முடிந்த வரைக்கும் சரியாக திட்டமிட்டு வாழுங்க. கடனை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதீத செலவு, போதிய வருமானமின்மை, தப்பான மனிதர்களை நம்பி நம்ம பண்ணுற செயல்கள், இது மூன்று தான் கடனை தருது. கடன் இல்லாத வாழ்க்கைக்கு வாழ ட்ரை பண்ணுங்க. கடன் இருந்தாலும் அது பிஸ்னஸ் கடனாக இருந்துச்சுன்னா அதை விட நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கடனாக இருக்கிறது தப்பு இல்லை. பட் அது வந்து ஒரு பர்சனல் கடனாகவோ, சுமக்க முடியாத அடைக்க முடியாத கடனாகவோ மாறும்போது அது ஒரு ப்ரெஷராக மாறிடுது. எல்லா கம்பெனியுமே, எல்லா கார்பரேட்டுமே கடன் இருக்குது. கடன்றது நம்ம அது வந்து கொடுக்கறது வாங்கிறது, பேங்க்ஸில், என்பிஎஃப்சி, அது வேறு. பட் அதையும் தாண்டி கொடுக்க முடியாத கடன் இருக்குது பாருங்கள். தப்பு தப்பாக வாங்கிறது நிறைய கடன் ஆகிடுது. தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் போடுறது, தப்பான தொழில் இறங்குறது, அல்ல தொழிலை தப்பு தப்பாக செய்கிறது, ஒருத்தனை நம்பி காசை போட்டு ஏமாறுறது, நிறைய செலவு பண்ணி கடனாளியாக மாறுறது, வருமானமே இல்லாத போது செலவு பண்ணுறது, அந்த கடன் கொன்று தின்றுது. அதனால் அது கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுங்கள். சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக தெரியும். அடுத்த விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கோம். நான் என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸில் சொல்லுவேன், பிறக்கும் போது மனுஷன் ரொம்ப சுதந்திரமாக இருந்தான் இல்லை. நம்ம குழந்தை எப்படி இருக்கும் பாருங்களேன். இல்லை, ஒரு பொதுவான ஒரு குழந்தைகிட்ட பாருங்களேன், எவ்வளோ உற்சாகமாக இருக்குது, அதுக்கு பயம் இல்லை, அங்கே குதிக்குது, ஓடுது, ஒடியாருது, எவ்வளோ எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடைக்குது, ஒரு டாயை வச்சு என்ஜாய் பண்ணுது. நம்மள்ட எல்லாமே இருக்குது, ஆனால் என்ஜாய் பண்ண முடியல. இதுதான் பிளே திங்ஸ் ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார், ஒரு டிக்கும் மட்டும் வச்சு விளையாடி குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கு, எங்கிட்ட பணம் இருக்குது, நிம்மதி இல்லைங்கிற. நிம்மதி இல்லாத ஒரு விஷயத்தை தேடி போயிட்டே இருக்கும், அது பணமாகட்டும் உறவுகளாகட்டும். அப்புறம் தான் தெரியுது நிம்மதியும் சந்தோஷமும் என்னைக்குமே வராது அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு ஏன் வருது? நாம் சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷமாக இல்லை, ஃபன்னாக இல்லை லைஃப்பில். நான் சொல்ல பாருங்கள், ஃபன்னாக இருக்கேன் அவ்வளோதான், இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் சில நேரம். அதான் சொல்கிறேன், அந்த ஃபன்னான விஷயங்களை தேடுங்க, ஃபன்னான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பழைய நண்பர்கள்ட்ட பேசுங்க, உங்களோட ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, காலேஜ் டேஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்களே ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிங்க. சும்மா கால் பண்ணுங்களேன், எப்படா இருக்க மச்சான் ஆரம்பிங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஏன்டா டேய் எப்படி பண்ண நீ அப்படின்னு ஆரம்பிங்க. அவனை பற்றி நீங்கள் ஒரு ஹிட் பண்ணுங்களேன்,
இல்லை அவன் ஒய்ஃப்ட்ட அவனை பற்றி ஏதாவது சொல்லுங்க, அவன் உங்களை பற்றி பதிலுக்கு ஏதாவது சொல்லுவான், உங்கள் ஒய்ஃப்ட்ட ஏதாவது சொல்லுவான், ஜாலியாக இருக்கும்ல இப்படி பண்ணான் காலேஜில் செம காமெடியாக இருந்தது. அந்த மாதிரி சந்தோஷம் வேணும்ல, அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்குதோ அதை ரொம்ப பெருசாக கொண்டாடுங்க. அந்த சந்தோஷம் நட்புக்கிட்ட கிடைச்சினா நட்புக்கிட்ட போங்க, ஒய்ஃபுட்டியோ ஹஸ்பண்டியோ ரீகால் பண்ணுங்கள், என்ன விஷயங்கள் ஃபன்னாக நடந்தது உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசில் இருக்கும்போது, உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன், அவங்க சொல்லுவாங்களே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அதை ரீகால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபன்னாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ப்ரெஷர் ஃப்ரீயாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, டார்கெட் ஃப்ரீயாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் சரியா. அந்த என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ண வைக்கும். நீங்கள் ப்ரெஷராக உங்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா மனசு வந்து ஒரு பாராசூட்னு சொல்லுவாங்களா, விரியாமல் நான் விரியலை அப்படின்னா சத்துரும் நம்ம மேலேருந்து உழுந்து. அது மாதிரி நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிங்க, உங்களுக்கான சுயத்துக்கான சந்தோஷத்தை கொடுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உடம்புக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படுது, காதுக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படுது, மனசுக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படுது, அதையும் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்க சுயத்துக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படுது. அது என்னன்னு தேடுங்களேன், அதுக்காக வாழுங்களேன். செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும் லைஃப். என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு டிரைவிங் பிடிக்குதா என்ஜாய் பண்ணுங்கள், பாட்டு பாடணுமா என்ஜாய் பண்ணுங்கள் சரியா, ஜோக் சொல்லணுமா என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு மூவி பார்க்குறீங்களா என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. இந்த லைஃப் வருதுறது தானே, ஏன் கஷ்டப்படுறீங்க? நாம் கஷ்டப்படுறத நம்மளோட அப்பா அம்மா எப்படி பார்க்குறாங்க, நம்ம கஷ்டப்படுறத நம்மளோட கணவனை மனைவி எப்படி பார்க்குறாங்க, நம்ம கஷ்டப்படுறத நம்ம குழந்தைங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களால தாங்கிக்க முடியுமா? நம்மளோட கஷ்டம் நம்மளால தாங்கிக்க முடியல, நம்மளோட கஷ்டம் நம்மளுடைய அன்பான உறவுகளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் ரைட். அப்போ நாம் கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டத்தை அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம், அதை மாற்றி நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அந்த சந்தோஷத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுங்க சரியா. லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், கடைசி விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா, உங்கள் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா நம்ம கனவு காண்றது. கனவு காண்ற எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துறது, ட்ரீம் அண்ட் விஷுவலைசேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே. டிவி ஃபார்முலா, ட்ரீம் அண்ட் விஷுவலைசேஷன், என்ன நீங்கள் கனவு காண்றீங்களோ அதை அந்த தங்க நேரத்தில், தங்க நேரம்னா தெரியலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மிகப்பெரிய கனவு காணுங்க, சும்மா உட்காந்துருக்கும் அந்த கனவுகளோட வாழுங்க, அது செயலாக மாறும். எண்ணத்தில் நீங்கள் வாழ்கிறது தான் சொல்லாக மாறும், செயலாக மாறும். அதை என்ன கனவு கண்டுறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் டெய்லி 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 காலையில். அது கொடுக்குற அந்த விஷுவலைசேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய எம்பையரை க்ரியேட் பண்ணும். உங்களுக்கான உலகத்தில் நீங்கள் தான் ராஜா, உங்களுக்கான உலகத்தில் நீங்கள் தான் ராணி, உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் தான் ஃபவுண்டர், நீங்கள் தான் சிஇஓ, நீங்கள் தான் எம்டி, நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் தான் எல்லாமே. உங்களோட கனவுகளுக்கு நீங்கள் தான் எஜமான். எவன் ஒருத்தன் கனவுகள் காண்றானோ அவன் அவனோட வாழ்க்கைக்கே எஜமானாக மாறுவான். எப்போ அவனோட எண்ணமும் சொல்லும் செயலும் அதுவாகவே மாறும்போது, உங்கள் கனவுகளாகவே எல்லாம் மாறுச்சுன்னு வச்சிங்களேன். நான் வந்து ஒரு 100 கோடி கம்பெனிக்கு ஓனராக போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கிறீங்க, ஒரு கனவு காண்றீங்கன்னா அப்படியே வாழ ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நாள் அதை நடந்துடும். ஏன் பெருசாக நான் சொல்கிறேன்னா, இது பெருசே இல்லை. இப்போ 100 கோடி எத்தனை தமிழர்கள் சம்பாதிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சிலேருந்து மிகப்பெரிய கோடிக்கணக்கான 1000 கோடிக்கணக்கான கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க உருவாக்குறாங்கன்னா நம்மளால் உருவாக்க முடியாதா? அவங்க என்ன பண்ணாங்களோ அதை மாதிரி நம்ம பண்ணலாம், அல்லது அவங்க என்ன பண்ணாங்களோ அதை விட பல மடங்கு பண்ணலாம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப். Subscribe now and press the bell icon. Never miss an update.